இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுற போகிற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா அசுரா த சிட்டி ஆஃப் மேட்னஸ் படம் மாதிரி படம் ஃபுல்லாக மேட்னஸ்ஸாக தான் எடுத்திருக்கிறானுங்க தல அஜித் நடிச்சு மங்காத்தன் ஒரு படம் வந்துச்சு இல்லைங்களா அந்த படத்தில் நல்லவன் சொல்கிறதுக்கு ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் எல்லாமே கெட்டவனாக தான் இருப்பான் எல்லாமே புறம்போக்கு பொறுக்கிங்க அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பானுங்க ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸாகவே இருப்பாங்க ஆனால் படம் வந்து ஏன் நல்லா ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த விறுவிறுப்பாக அந்த கதை போனத்துக்காக ஒரு முக்கிய காரணம் அதே மாதிரிதான் இந்த படம் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆணிச்சு டூ ஆர் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் பெரிய படம் தான் ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா படம் வந்து ரொம்ப வேகம் ஓகேங்களா இது ஒரு கொரியன் மூவி மங்காத்தா படம் எப்படி விறுவிறுப்பாக கடைசி வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு போதோ அதே மாதிரி தான் இந்த படமும் கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போகும் ஆனால் பாசிட்டிவ் கேரக்டர்னு எதுவுமே கிடையாது எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர் தாங்க படத்தில் வரவன் அத்தனை பேருமே வந்து ஃப்ராடு இருக்கிறதுல கிரிமினல் அவன்களில் குள்ளே நடக்கிற ஒரு மங்காத்தா தான் இந்த படமே படத்தை வந்து லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தப்பான வேலைகள் செய்கிற மக்கள் விரோத போலீஸு ப்ளஸ் அவரோட இணைஞ்சிருக்கிற ஒரு தவறான மேயர் இவங்களுக்குள்ள வந்து இருக்கிற கோட்பாடு இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க உறவு முறையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த மேயரை பிடிக்கிறதுக்காக ஒரு குரூப் இதுக்குள்ளே நடக்கிற படம் தான் படம் மொத்தமும் படத்தில் வந்து நல்ல விஷயம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் ஆனால் கெட்ட விஷயங்கள் இந்த சைன்ஸ் வந்து அசிங்கமான சீன்லாம் கிடையாதுங்க நிறைய அடிதடி ரத்தம் சிந்துறதெல்லாம் இருக்குது ஆனால் நெகட்டிவான கேரக்டர்ஸ் எல்லாமே திருடனுங்க அந்த திருடனுங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு திருட்டுத்தனம் தான் படமே படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா கிம் சுவாங் சு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங் ஊ சுங் உண்மையான சூப்பராக நடிச்சிருக்காருங்க எப்படி இந்தளவுக்கு ஒரு ஆக்டிங் அப்படிங்கிற அளவுக்கு நடிச்சிருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹுவாங் ஜுங் மின் நடிச்சிருக்காரு அப்புறம் குவாங் டோன்னு நடிச்சிருக்காங்க எல்லாமே படத்தில் வந்து நடிப்புங்கிறத பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க சரியாக நடிச்சிருக்காங்க படத்தில் வந்து இருக்கிற ஒரு கரப்டடு மேயர் அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸில் இருக்கிற முக்கியமான ஒரு விட்னஸை வந்து ஹேனுங்கிற நம்ம ஹீரோ வந்து கடத்தி கொண்டு போயிடுறாரு அதுக்கு உதவியா இருக்காரு இதனால வந்து அந்த கரப்டட் மேயர் தப்பிச்சறார் ஸோ ஹீரோவும் வந்து ஒரு கரப்டடு காப்பு அவர் அந்த கரப்டடு அந்த கேஸில் இருக்கிற அந்த விட்னஸை கடத்திட்டு போகிறாங்க இல்லைங்களா அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கார் அது விஷயமா வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் வந்து காப்ஸ் மூணு பேருக்குள்ளே வந்து சண்டை நடக்குது அதில் ஒரு காப்பு வந்து நம்ம ஹீரோ கையால் இறந்துடுறாங்க இதை வந்து எப்படியோ வீடியோ பிடிச்சிடுறாங்க அப்போ வந்து அங்கே ஒரு கேஸ் வந்து செட்டப் ஆகுது அந்த கேஸில் இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தூண்டில் போடுறாங்க அதில் வந்து ஹீரோவை வந்து கரெக்டாக வந்து உள்ள கொண்டு வராங்க கொண்டு வந்து மேயருக்காக அவர் வேலை செய்கிறாரு இல்லையா அதை பற்றின எவிடென்ஸை கொடுத்து அந்த மேயரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசிக்யூஷன் தரப்பில் இருந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க ஹீரோவோட நிலமை பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் அதாவது ஹீரோவோட ஒய்ஃப் தான் வந்து மேயரோட ஹாஃப் சிஸ்டர் அதனால அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த கேஸ் வந்து வருது அதில் வந்து ஆக்சிடென்டலாக வந்து அந்த இருந்த ஒரு திருட வந்து போதை போதையில் அந்த காப்பை வந்து கொண்டுட்டதா இவர் வந்து அந்த இடத்துல தப்பிக்கிறார் ஆனா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவரை வேற மாதிரி வந்து அவரை பிடிக்கிறாங்க அந்த ப்ராசிக்யூஷன் தரப்புல பிடிக்கிறாங்க அவர்கிட்ட அந்த மேயர்கிட்ட வந்து எப்படியாச்சும் மாட்டி விட அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து நவம்பர் இருபதுக்குள்ளே எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து ஹீரோ ஒத்துக்கல ஆனா வந்து அந்த ப்ராசிக்யூஷன் தரப்புல சில எவிடன்ஸ் அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க அந்த எவிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பொண்ணோட தப்பான முறையில இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வீடியோ அவங்க ஒய்ஃபு ஹாஸ்பிட்டல் இருக்க ஒய்ஃபு சொல்லி மிரட்டி அவனை பண்ணி வைக்கிறாங்க ஹீரோ வந்து அந்த போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து இருந்து ரிசைன் பண்ணிட்டு அந்த மேயர் குரூப்ல ஜாயின் பண்றதா இருக்காரு ஆனா அந்த ரிசிக்னேஷனை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க எப்படியாச்சும் வந்து அந்த மேயரை மாட்டி விடுறதுக்கான எல்லா எவிடென்ஸும் என்கிட்ட கூட இந்த கேஸ்ல இருந்து நான் காப்பாற்ற பண்றாரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே தப்பான ஆட்கள் தானே சோ தப்பான முறைகளை தான் படம் வந்து நிறையா மூவ் ஆகுது அதே மாதிரி இந்த படம் வந்து நகர்ந்துட்டுருக்கு இதில் வந்து ஹேனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சோன் மூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோன் முங்கிறவர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருக்கார் அதுக்கப்புறம் அந்த மேயரோட ஜாயின் பண்ணி அந்த மேயரோட திருட்டு வேலைகளுக்கெல்லாம் அவர் அடிபணிய ஆரம்பிக்கிறார் இதுக்கு நடுவில் வந்து அங்கே ஒரு யூஏஎஸ் பெரிய ஒரு ஆர்மி இருந்த ஒரு லேண்டை வந்து மேயர் அவர் வசப்படுத்துறதுக்கு தான் இந்த எல்லா வேலையுமே அவர் பண்ணிட்டுருக்காரு மேயர் யாரு அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து என்ன சொல்லுவாங்க மனித தன்மையே இல்லாத ஒரு மிருகன்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆள் பணம் பணம் மட்டும்தான் அவரோட லைஃப் அந்த மாதிரி ஒரு ஆள் இதுக்கு நடுவில் வந்து ஹீரோ வந்து அந்த மேயருக்கும் இன்டெர்னல் அஃபேர்ஸுக்கும் நடுவில் மாட்டிக்கிறாரு இன்டர்னல் அஃபேர்ஸ்க்காக அவர் வந்து வீடியோஸ் எடுக்க வச்சு அந்த மேயரை பிடிக்கணும் தான் இந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் டீமோட பிளானா இருக்கு ஒரு வழியாக வந்து இவரும் வந்து அந்த மேயரை பிடிக்கிறதுக்காக பல விஷயங்களை வந்து பண்றாரு ஆனால் அது எதையுமே முழுசா பண்ண மாட்டேங்கிறார் இதுக்கு நடுவில் மேயர் வந்து ஒரு மீட்டிங் செட்டப் பண்றாரு அந்த மீட்டிங்கை எல்லாரையும் வர வச்சு இவங்களே ஆர்டிஃபிஷியலாக ஒரு சண்டையை உருவாக்கி அதன் மூலியமா அந்த மேயருக்கு அடிபடுற மாதிரி காமிக்கிறாங்க அதனால அடுத்த நாள் மீடியாவில் அவர் எல்லா ஹெட்லைன்ஸும் வராரு அவர் நல்ல மேயருங்கிற மாதிரி பேர் எடுக்கிறாங்க இது கூடல இன்னொரு சீக்ரெட் மீட்டிங் நடக்குது அந்த சீக்ரெட் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மேயரும் அவரோட பழைய நண்பரும் அந்த இடத்துல பேசுறாங்க அந்த பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லைங்களா அந்த மேயர் கிட்ட வந்து அடி பண்ணிடுறாரு அவரு காரை எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் இடிச்சு கொண்டுடுறாங்க இப்ப பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுது ஹீரோவும் வந்து அவர் கிட்ட ஃப்ரெண்ட்டர் ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ற மாதிரி நடிக்காது நீ பிரச்சனையில மாட்டிக்கவ அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிரச்சனைகள் இதே மாதிரி போகுது படம் வந்து பயங்கர வேகமாக போகுது அதுக்கப்புறம் அவரோட மனைவிக்கு ரொம்ப முடியாமல் போது ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க அவங்க மனைவி வந்து ஓப்பனாகவே ஹீரோட்ட சொல்கிறாங்க ஏன் என் நல்லா மாதிரி நடிக்கிற உன்னோட எப்பையும் போல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரி போயிட்டுருக்கு அதுக்குள்ளே ஹீரோ வந்து ரெண்டு பேர் நல்லா அடித்து நல்ல தவ தவன்னு துவைக்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்து எப்படியாச்சும் கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ வந்து அந்த மேயரை வந்து மாட்டி விட்டுட்டு தப்பிச்சிரு அப்படிங்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து சில கேங்ஸ்டர் வந்து ஹீரோவோட கண்ணை தூக்கிட்டு வந்து தப்பிக்கிறாங்க அப்போ ஒரு சேசின் நடக்குது அந்த சேசின் வந்து உண்மையிலுமே நல்லா எடுத்திருக்காங்க வீடியோ வந்து கேமராமேன் வந்து சக்கையா பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஒரு வழியா கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகுது ஆக்சிடென்ட் தான் ஹீரோக்கு தெரியுது அந்த வண்டியில கடத்தினது எல்லாமே போத பொருள் இந்த போத பொருளும் வந்து மேயரோட ஆன இது அப்ரூவல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் மேயரை மாட்டி விட்றதுக்காக இருந்தவரோட பழைய செக்ரட்டரியை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டே வந்து கொலை பண்ணுறாரு காரில் போகும்போது எல்லாம் விழுந்துட்ட மாதிரி கொலை பண்ணுறாரு அதேமாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணிவிட்டு அவரோட என்ன சொல்லுவாங்க இறப்பு இடத்துலையே போயிட்டு ஒரு பெரிய நாடகம் நடத்துகிறாங்க இந்த இடத்துல கடைசியாக வந்து ஹீரோ வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்து ஒரு கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள போய் புடி அப்படிங்கிறாங்க இப்போ வந்து உள்ளே போகிறாரு ஹீரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேயர் வந்து அவரோட பெரிய டீமோட இருக்கிறாங்க வெளியில் ப்ராசிக்யூஷன் தரப்பு ஒரு டீம் இருக்குது இப்போ ஹீரோ உள்ளே போகிறாரு அங்கே போய் வித்தியாசமாக நடந்து எப்படியாச்சும் அந்த ப்ராசிக்யூஷனே வந்து மாட்டி விட்டு அவங்களே உள்ளே வர வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூட்டர் நம்ம மேயர் நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்காங்க மற்றவங்களாம் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க அவங்கள வந்து பேசிக்க சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வெளியில் வராரு அப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸில் என்ன ஆகுது அப்படிங்கறதான் மீதி கதை ஹீரோக்கு என்னாச்சு மேயருக்கு என்னாச்சு ப்ராசிக்யூட்டருக்கு என்னாச்சு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அவங்க எதுல யார் தப்பிச்சாங்க யார் செத்தாங்க அப்படிங்கறதான் படத்தோட எண்டு பெரிய கொலாட்ரல் டேமேஜ் மங்காத்தா படம் எப்படி கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போகும் இல்லைங்களா என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் அதே மாதிரிதாங்க இந்த படமும் அடுத்த சீன் என்ன நடக்கும் என்ன நடக்கும்ங்கிறதுலேயே போகுது என்ன கிளைமேக்ஸ்ல ரத்தம் ரத்தம் அடிதடி இதை தவிர வேற எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு படம் வந்து படு பயங்கரமா முடியுது கண்டிப்பா வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாதுங்க சின்ன பசங்க பொண்ணுங்களை வச்சுட்டு இந்த படத்தை பார்க்க முடியாது ஏன்னா பயங்கர அடிதடி கண்டிப்பா பார்க்க முடியாது மற்றபடி படம் வந்து வேகம் த்ரில் ஆக்ஷன் கிரைம் ஆக்ஷனு கிரைம் தான் கிரைமு கிரைம் ஓன்லி அப்படிங்கிறது தான் படத்துல வந்து இருக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது படம் வந்து பார்க்கலாம் ஏன்னா விறுவிறுப்பாக போகுது இல்லைங்களா அதுக்காக பார்க்கலாம் மற்றபடி வந்து எல்லா நெகட்டிவ் கேரக்டரும் சேர்த்து ஒரு பாசிட்டிவான ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி எடுத்திருக்காங்க மற்றபடி அந்த படத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழில் மற்றவங்க ரிவ்யூ பண்ண இந்த படத்தையும் நான் பார்க்க நான் ரிவியூ பண்ண மாட்டேன் ஸோ இந்த படம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் அடுத்த வாரம் இல்லை அடுத்த எபிசோடில் இன்னொரு நல்ல மூவியோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் இட்ஸ் குட் பை ஃப்ரம் கதிர் தேங்க்யூ